अणिवल पणिये पणियामुने साने सहोद நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை மின் புனி புனித்த திருவாளர் வாசமலர் மெண்கடல் வணங்கும் வந்த பிறப்பை வணங்கும் திருச்சிற்றம்பலம். என் நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணையே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனையே போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கம் சென்னை ஐசிஎஃப் சென்னை ஐசிஎஃப் சென்னை மிகச்சிறப்பாக நாயன்மார்களுடைய குருபூசைகளை எல்லாம் நிகழ்த்த வேண்டும் என்கிற ஒரு பேரவாவில் அந்த நிகழ்ச்சிகளை மிகச்சிறப்பாக அவர்கள் அளித்து வருகின்ற அந்த வரிசையில் கூற்றுவ நாயனார் பற்றிய ஒரு சிறப்பு சிந்தனையை இன்றைய தினம் நாம் இங்கே மேற்கொள்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. கூற்றுவ நாயனார் ஒரு அரசர். அவரை பற்றி சொல்லுகிற பொழுது சூர்கொண்ட வேல் கூற்றன் கலந்தைக்கோன் அடியேன் என்று நம்முடைய சுந்தரமுனி சுவாமியின் திருத்தொண்ட தொகையிலே குறிப்பிடுகிறார். கலந்தைக்கோன் என்று சொல்லுவதிலே இந்த கலந்தை என்கிற அந்த ஊரை பற்றி அவரை குறிப்பிடுகின்றார். இந்த கலந்தை என்பது திருத்துறைப்பூண்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், சோழ நாட்டினுடைய ஊர் தான். சிலர் தொண்டை நாட்டினுடைய பொன்மலைந்த களத்தூர் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் பெரும்பான்மை கருத்து இது வந்து முள்ளியாற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு தென்கரையில் இருக்கக்கூடியது ஒரு ஊர். தென்கலர்னு ஒரு ஊர் உண்டு, திருக்கலர். இந்த கலருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது இந்த திருத்தலம். இந்த கலந்தை என்று சொல்லக்கூடியது இது சோழ நாட்டுக்குரியது. அவர் அங்கே ஒரு படை வீரராக இருந்திருப்பாரா இல்லை எப்படி இருந்திருப்பார்னு தெரியல.
பல கொஞ்ச நாளாகவே அவர் அரசாட்சியை பிடிக்க வேண்டும், அதற்குரிய படைகளை திரட்ட வேண்டும் என்று படைகளை திரட்டி வைத்திருந்தார். பொதுவாகவே சோழ நாடு, அது சோழர்களுடைய அந்த அரசாட்சியின் கீழ் இருப்பதனால தான் அதுக்கு சோழ நாடு என்ன பேர். பாண்டியர்களின் ஆட்சி பாண்டிய நாடு, சேரர்களுடைய ஆட்சிக்குரியது சேர நாடு என்று. இந்த சோழ நாட்டை எப்படியாவது ஆள வேண்டும் என்கிற ஒரு பேரவா அவருக்கு உண்டு. அதிலே ஒரு நீண்ட நாட்களாக அதற்கான முயற்சி செய்து படைகளை திரட்டி கொண்டிருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது சிற்றரசர்களை வெல்லுவது, அந்த பகுதிகளை பிடிப்பது, அவர்கள் படைகளை எல்லாம் தன்னோடு சேர்த்து கொள்வது என்று படைபலத்தை மிகுதிப்படுத்துகின்ற ஒன்று செய்து வந்தார். ஆனால் ஒரு எளிய நிலையிலிருந்து ஒரு சிற்றரசராக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு சிறு பகுதிக்கு ஒரு தலைவராக இருந்திருக்கலாம், எப்படியோ அது படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டார். ஆகையினாலே பல போர்கள் விளைத்தார், சிற்றரசர்களை எல்லாம் வென்றார். அப்படி வென்று சொல்லிக்கிற அளவுக்கு அவருடைய அரசாட்சி கொஞ்சம் பெருசாச்சு. அந்த காலத்தில் இவருடைய காலத்தில் சோழன் ஆண்டு கொண்டிருந்த சோழன் இவருடைய வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து வந்தான். இவருடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெய்வச்சேக்கடார் குறிப்பிடுகிறார். துன்னார் முனைகள் தோல் வலியால் துன்னார் முனைகள், முனைனா போர்னு அர்த்தம், துன்னார்னா பகைவர்கள், துண்ணுதல்னா நெருங்குதல், துன்னார்னா நெருங்காதவர், முனைகள்னா போர்க்களங்கள். துன்னார் முனைகள் தோல்வலியால் வென்று சூலப்படையார் தம் நன்னாமும் தம் திருநாவில் நாளும் நவிலும் நலம் மிக்கார். சிறந்த சிவபக்தர், எப்பொழுது பார்த்தாலும் அஞ்சு எழுத்தை ஓதுகின்ற திருநாவுடையவர். அந்த நாமத்தை டாமல் உச்சரிக்கின்றவர், சொல்லுகிறவர், போர் செய்கின்றார், போருக்கு போகின்றார், போரிலே வெல்லுகின்றார். ஆனால் அவர் என்ன கருதுகிறார், என்னுடைய போரிலே வெற்றி தருகிறவர் சிவபெருமான் தான், நான் அடியாருக்கு செய்கிற தொண்டுதான் எனக்கு இந்த வெற்றியை தருகிறது, எனவே ஈசனுடைய திருநாமத்தையும் அடியார்களையும் போற்றுவதற்கு நான் என்னுடைய அரசை பெரிதுபடுத்துவேன் என்கிற அந்த ஒரு நிலையில் சிவத்தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அரசை நிர்மாணிக்க வேண்டும், நிறுவ வேண்டும் என்று அவர் முயன்றார். துன்னார் முனைகள் தோல் வலியால் வென்று சூலப்படையார்தம் நல் நாமம், சூலப்படையாருடைய நல் நாமம், நல்ல நாமம். அப்புறம் கூட சொல்றார்ல, நெல்லு வயல் நீலக்குடியரன் நல்ல நாமம் நவிற்றினான் உயிந்தவாறே. கல்லிடை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புகனூக்க அரண் நல்ல நாமம் நவிற்றினான் உயிந்தவாறே. அது ஒன்றுதான் நாமம், நல்ல நாமம் என்ன, நன்மையை தருகிற நாமம். என்ன நன்மை, வீடு பேர். நன்மை என்பது வீடு பேர், வேறு எந்த நன்மையும் குறிக்கப்படாது.
நல் நாமம் தம் திருநாவில் நாடும் நவிலும் நலம் மிக்க. முதல்ல இந்த திருநாமத்தை நம்முடைய நாவினாலே உணர்வோடு சொல்ல கற்றுக்கணும், அதுதான் தொடக்கம். வேற ஒன்றும் பெரிய தொண்டு இல்லை கூட நம்ம அப்புறமா செய்வோம். இந்த நாமத்தை நம்முடைய நாவினாலே சொல்லணும். சொல்லுகிற பொழுது அது வந்து அனிச்சை செயலாக ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனாக சொல்லக்கூடாது, உணர்வோடையும் சொல்லணும். ஒவ்வொரு தடவையும் அதை சொல்லுகிற பொழுது அதை உணர்ந்து சொல்லணும். நல் நாமம் தம் திருநாவில், திருநான் ஈசனுடைய அந்த நாமத்தை சொல்லுகிற நாவை திருநா, அந்த திருநா, அதனால தான் திருநாவுக்கு அரசு. நாளும் நவிலும் நலம் மிக்கார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த அஞ்செழுத்தை சொல்லிக்கிட்டே இருக்க அந்த அறத்தை செய்தார். அதான் முதல்ல அவர் செய்த தோண்டு. போருக்கு போகிற பொழுது அவர் எப்படி செய்திருப்பாருன்னு நீங்கள் யோசனை பாருங்கள். இந்த நமச்சிவாய மந்திரம் அவருக்கு எல்லா வெற்றிகளையும் கொடுத்துடும். அஞ்செழுத்த மந்திரம் அவருக்கு வெற்றி மேல் வெற்றி குவித்ததுன்னார். சிறுத்தொண்டர் புராணத்தில் கூட அரசன் கேட்பான் மற்றவர்களை, எப்படி இவர் வாதாபி வரைக்கும் போய் வெற்றி பெற்றாரு, இவ்வளவு தூரம் போரில் எல்லாம் வெற்றி பெறுகிறாரு, எப்படி போர் புரியவர் கேட்குறாரு அரசன். எல்லாரும் சொல்கிறாங்க அவர் சிவபெருமானுடைய பக்தருங்க, சிவனை வேண்டிக்கிட்டு போரில் இறங்குவார், எல்லாத்தையும் ஜெயிச்சிருவார். பன்னாள் ஈசர் தம் அடியார் தம் பாதம் பரவி பணிந்து, இவ்வளோ போரில் பெரிய வெற்றி, வீர வலிமையுடையவர் தானே, கையிலே வாழேந்தி போர் புரிகின்ற மிகுந்த வீரமுடையவர் தானே. ஆனால் அவ்வளோ வீரமுடையவர் ஈசர் அடியார்களை கண்டால் குழைந்து நெழுந்து உருகி போய் அவருடைய திருவடியிலே பணிவாராம். எவ்வளோ பெரிய நிமிர்ந்த நெஞ்சு, ஓங்கிய கை, வீசிய வாழ், பிடித்த கேடயம் என்றெல்லாம் போரினை சமாளித்த வெற்றி கொண்ட நம்முடைய நாயனார் அடியார்களை, செவிலடியார்களை, நீர் பூசிய அடியார்களை, உத்திரார்க்கமணிந்த அணியார்களை ஐயாவது பார்த்துட்டார்னா போதும், அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குவார். பன்னாள் ஈசல் ஈஸ் பன்னாள் ஈசன் அடியார் தம் பாதம் பரவி பணிந்து ஏத்தி, பாதம் பரவி பணிந்து ஏத்தி, முன்னாகியனல் திருத்தொண்டில் முயன்றார் கலந்தை முதல்வனார், பாதம் பரவி பணிந்து ஏத்தி, முன்னாகியனல் திருத்தொண்டில் முயன்றார் கலந்தை முதல்வனார். பன்னாள் ஈசன் அடியார் தம் பாதம் பரவி, அவருடைய திருவடி தொண்டு, அவருடைய திருவடியை பணிந்து நின்று பணிந்து ஏத்தி, முன்னாகிய முதன்மைத்து உடையது, முதன்மை பெற்ற அந்த திருத்தொண்டை நல் திருத்தொண்டில் முயன்றார் கலந்தை முதல்வனார். அந்த திருத்தொண்டிலே அவர் நின்றார், அதை பழகினார், அவ் ஒழுக்கத்திலே ஒழுகினார். எப்பொழுதும் சிவநாமம் சொல்லுதல், சிவனடியாரை பேணுதல், இந்த இரண்டு பணிகளையும் அற்புதமாக அவர் செய்து வந்தார். ஆகையினால வெற்றிகள் அவருக்கு குவிந்தன. எப்படிப்பட்ட வெற்றிகள் வந்ததா, இந்த சிவத்தொண்டினால. அருளின் வலியால் அரசு ஒதுங்க அவனி எல்லாம் அடிப்படுப்பார், முருளி பொருளின் முடிவும் காண்பறிய வகையால் பொலிவித்து இகழ் சிறக்க, மருளும் களிறு பாய்ப்புரவி மணித்தேர் படைஞர் முதல் மாற்றார், வெருளும் கருவி நான்கு நிறை வீரச்செருக்கின் மேலானார். அருளின் வலியால் அரசு ஒதுங்க அவனியெல்லாம் அடிப்படுப்பார்,
இப்போ அவர் பெற்றார், வெற்றிகள் எல்லாம் பெற்றார். அந்த பாட்டை போடுமா, பாட்டை கட் பண்ணாத. அருளின் வலியால் அரசு ஒதுங்க அவனி எல்லாம் அடிப்படுப்பார், பொருளின் முடிவும் காண்பரிய வகையால் பொலிவித்து இகல் சிறக்க. அருளின் வழியால் அரசு ஒதுங்க, அருளின் வழியால் பாருங்க, அவர் போரின் வழியால் சொல்லியிருக்கணும், வீரத்தின் வழியால் சொல்லியிருக்கணும். அவர் செய்த வீரத்தினாலே, அவருடைய வலிமையினாலே, அந்த வீரத்தினுடைய வலிமையினாலே அரசுகள் எல்லாம் ஒதுங்கி நின்றன, எல்லா அரசுகளும் ஒதுங்கி நின்றன. கூற்றுவர் போருக்கு வருகிறார் என்று சொன்னாலே நடுநடுங்கி போய் எல்லோரும் ஒதுங்கினார்களாம். அரசர்கள் எல்லாம் போர் செய்ய ஒதுங்கி அவருக்கு அடிபணிந்தார்கள். அவன் அடிப்படுப்பார், சின்ன சின்ன சிற்றரசர்கள்லாம் அவர்களை எல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வென்று கொண்டு வந்தார். எதனால என்றாரு, தன்னுடைய போர் வழியாலா, தன்னுடைய வீரத்தின் வழியினாலா, இல்லை சிவத்தினுடைய அருளின் வழியால். சிவபெருமானுடைய அருளை அவர் முழுமையாக பெற்றிருந்தார். பொருளின் முடிவும் காண்பரிய வகையால் பொலிவித்து, அப்ப அவருக்கு சேர்ந்த பொருள் நிறைய சேர்ந்தது. போரில் வெற்றி பெற்ற, அங்க போரில் வெற்றி பெற்றவர்களுடைய அந்த செல்வத்தில் ஒரு பகுதியை கவர்ந்து கொண்டு வந்து விடுவார்கள் அந்த செல்வம். அதுவும் இல்லாமல் அங்கிருந்து கிடைத்த பரிசுகள் போன்றவற்றை எல்லாம் மிகச்சேர்ந்து பார்த்தால் அவருக்கு பொருளின் முடிவும் காண்பரியன், அவர் சேர்த்த பொருளினுடைய எல்லையை காண முடியாதபடிக்கு சேர்ந்ததுன்னார். நிரம்ப போர்கள், போர்களிலே வெற்றிகள், வெற்றிகளினாலே நிரம்ப பொருள்கள். இந்த பொருள்களை பயன்படுத்தி கொண்டு படைகளை பெருக்கினார். அதனால் என்ன பண்ணாராம், பொலிவித்து காண்பரிய வகையால், பொருளின் முடிவும் காண்பரிய வகையால், எல்லையில்லாத செல்வத்தினுடைய காண்பதற்கு அரிய செல்வத்தின் வகைகளை கண்டார். பொலிவித்து இகல் சிறக்க, அந்த பகைமையை புரிந்து கொள்ளும்படியாக, அவர்களெல்லாம் மாற்று அரசர்களெல்லாம் மற்றவர்களெல்லாம் நாயனாரை பார்த்து அஞ்சும்படியாக. மருளும் களிறு இகல் சிறக்க மருளும் களிறு அப்படின்னு சேர்த்துக்கலாம். மருளும் களி இகல், அந்த பகைவர்களெல்லாம் பார்த்து மருவும்படியாக, மயங்கும்படியாக, மருளும்படியான யானைப்படை பாய்ப்புறவி தாவி அந்த போர்க்களத்திலே போர் புரிகின்ற குதிரை படை, மணி தேர், மணிகளினாலே அலங்கரிக்கப்பட்ட தேர்ப்படை, படைஞர், நான்கு விதமான படைகள் சொல்வார்கள் இல்லைவா, யானைப்படை, குதிரைப்படை, தேர்வு, அடுத்தது வீரர்கள் காலாட்படைன்பாங்க. படைஞர் முதல் மாற்றார் விருளும் கருவி நான்கு நிறை, நான்கு விதமான படைகளும் அவரிடம் சிறந்து விளங்கின. கொஞ்சம் கொஞ்சமாக போர் புரிந்தார், வெற்றிகளை குவித்தார், படைகளை பெருக்கினார், செல்வம் பெருகிற்று. இவ்வளவு எப்படி கிடைச்சதுன்னாரு, நன்னாமும் தம் திருநாவில் நாளும் நவிலும் நலம் உடையார். நன்னாமும் தம் திருநாவில் நாளும் நவிலும் நலம் மிக்கார். அஞ்செழுத்த ஓதுகின்ற அந்த தன்மையும், அடியார்களுக்கு சேவை செய்கின்ற அந்த திருவடியை பூசி செய்கின்ற அந்த தன்மையும், நாயனாருடைய அந்த செல்வ செழிப்பையும் படைபலத்தையும் பெருக்கிற்று. அவர் சிறந்த உயர்ந்த நிலையை அடைந்தார். இப்போ படைகள் அதிகமானவனே என்ன பண்ணாரு, வென்றி வினையின் மீக்கூற வேந்தர் முனைகள் பலமுறுக்கி, வென்றி வினையின் வெற்றியினுடைய அந்த செயல்களை மீகூற, வெற்றிகளை குவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் போர்கள். அவருக்கு இப்போ என்ன மனசில் ஒன்றே ஒன்று எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், டார்ஜெட் என்ன தெரியுங்களா, சோழன். சோழனை போய் நேராக பிடிக்க முடியாது, சோழனுக்கு கீழே பல கப்பங்கிட்ட தெரி செலுத்துகின்ற சிற்றரசர்கள் உண்டு, அந்த சிற்றரசர்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு வரான்.
அவர் வெற்றியை செய்கிறவர்கள் என்ன செய்வாங்க, கீழே இருக்கிறவங்களை எல்லாம் பிடிச்சிட்டு மேலே இருக்கிறவங்கள்ட்ட போய் போறது. அதுபோல் இவரும் என்ன செய்தார், கீழே இருக்கிற சிற்றரசர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பெற்று கொண்டே வந்தார். வென்று வினையின் மீ கூற மிகுந்து போக வேந்தர் முனைகள் பல முறுக்கி, வேந்தர்களை வெல்லுகின்ற போர்களிலே பல சந்தித்து சென்று தும்பை துறை முடித்து. இப்போ தமிழில் வந்து அகத்துறை புறத்துறைன்னு ரெண்டு துறைகள் இருக்கு. புறத்துறையில் ஒரு ஏழு திணைகள், புறத்திணைகள் ஏழாக சொல்லப்படும். அந்த ஏழு திணைகளில் வந்து நிறைவாக சொல்லப்படுகிற திணை வந்து தும்பை திணையும் வாகை திணையும். இது ரெண்டுமே போருக்குரியது. தும்பை திணை வேறு ஒன்றும் இல்லை, இந்த போருக்கு செல்லுகின்ற அரசர்கள் அந்த அதிகாரிகள் எல்லாரும் தும்பை மாலை அணிந்திருப்பார், தும்பை மாலை அணிந்திருப்பார் அந்த அரசர். நம்ம அணி கூட பார்த்தோம். இப்போ போருக்கு செல்லுகிற பொழுது தும்பை, அதை எதிர்த்து செல்லுகிறவர் காஞ்சி மலர் அணிந்திருப்பார்கள். நம்ம கரூர் போழ்ச்சோட நாயனார் புராணத்தை பார்க்கிற பொழுது இப்படி அந்த தும்பை மாலை அணிந்து போனால் போருக்கு போனாருன்னு அர்த்தம். வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வாகை மாலையில் போர்லேருந்து வராருன்னு அர்த்தம். போறாரா வராரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, காயத்தை வச்சு சிஸ்டம் கண்டுபிடிக்கலாம். ஆனாலும் கூட இந்த போருக்கு போகிற பொழுது அந்த தும்பை, அதனால தான் வாகி சூடினான் வெற்றி சூடினான்னு இப்போ சொல்கிறாங்களே, இது எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் போரில் வெற்றி பெற்றவர்கள் வாகை என்று சொல்லக்கூடிய அந்த பூக்களை கோத்த மாலையை அணிவார்கள். அந்த வாகை மாலை அணிந்ததுனால அவர்களுக்கு அந்த வெற்றியை குறித்த அந்த வாகை மாலை, அதிலிருந்து தமிழ் என்னாச்சு, வாகைங்கிறதுக்கு வெற்றிங்கிற பேர் வந்தது. இப்போ கூட சொல்கிறாங்க இல்லையா, தேர்தல் களத்திலே வெற்றி வாகை சூடினார் அப்படின்னு சொல்லுகிறான். ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அப்படி அது அவர் சொல்கிறார். அது பெரிய வெற்றின்னு இருடம் அதை பற்றி ஒன்றுமே கண்ட. அப்போ வாகை சூடினார் வெற்றி பெற்றார் அப்படின்னு வாகை மாலையை சூடுதல், அதை இங்கே அழகாக சொல்கிறார். பலமுறுக்கி சென்று தும்பை துறை முடித்து செருவில் போர்க்கு ஒரு வாகை திறம் கழுமி மன்றல் மாலை மெம்மலைந்தவர்தம் வளநாடெல்லாம் கவர்ந்து. அரசருடைய அந்த நாட்டையெல்லாம் வளநாட்டையெல்லாம் கவர்ந்து கொண்டார். எல்லா நாட்டையும் பிடிச்சிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு வர்றாரு. மன்றல் மாலை மிளைந்தவர்தம் வளநாடெல்லாம் கவர்ந்து முடி ஒன்றும் ஒழிய அரசர் திரு எல்லாம் உடையாராகினார். இதுதான் இப்போ முக்கியமான இடம். கவர்ந்து முடி ஒன்றும் ஒழிய அரசர் திருவெல்லாம் உடையாராய், அரசர்க்குரிய திருவாக எல்லா செல்வங்களும் வந்ததுங்க அவருக்கு. எல்லா செல்வங்களும் ஒன்றே ஒன்று தவறினார். என்னன்னார், அந்த முடி என்று சொல்லக்கூடிய சூட்டி கொள்ளுகின்ற அந்த முடி இருக்கிறதே அது மட்டும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், நான் தான் முதலே உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன், இந்த பரம்பரை பரம்பரையாக அரசராக இருந்து வந்தால் இவர் ஆண்ட பிறகு அவருடைய பிள்ளை, அப்போ அவருக்கு ஒரு முடி இருந்து அதை எடுத்து இவருக்கு சூட்டுவார்கள். முடி சூட்டுதல் என்பதே அது ஒரு அவரவர்களுக்கு உரிய, சேரனுக்கு உரிய ஒரு முடி, சோழனுக்கு உரியது, பாண்டியனுக்கு உரியது அந்த முடி. அவருக்குரிய முடி கிரீடம், அதாவது ரெண்டு மூணு முக்கியங்க, ஒன்று முடி, இன்னொன்று செங்கோல், இன்னொன்று சிம்மாசனம். இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். வெண்கொற்ற குடைன்னு சொல்லுவாங்க சில சமயம், குடை முடி செங்கோல் அப்படிம்பாங்க, சில சமயம் சிம்மாசனத்தை சேர்ப்பாங்க. ஆனால் இது இந்த கிரீடம் என்று சொல்லக்கூடிய முடி கவிழ்த்தது, அதான் பட்டாபிஷேகத்தப்ப முடி கவிழ்ப்பாங்க. இது ஒன்று மட்டும் இல்லை, ஏன்னா இவர் பரம்பரையாக இவர் கீழேருந்து இப்போ வந்திருக்கிறார், ஒரு அரசனாக வந்துட்டார். அரசனாக வந்துட்டார்னா எப்படின்னா, போரில் வென்று அந்த அரசனை வென்ற காரணத்தினாலே இந்த அரசனை வென்றவர் இவரும் அந்த ஒரு அரச நிலைக்கு அப்படி வந்தார். ஆனால் அரசன் என்று சொன்னால் முடிசூட்டப்பெற்று ஒரு மிகப்பெரிய பேரரசுக்கு முடிசூட்டப்பெற்று இவரே அரசர் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அந்த பெருமை பெறணும். ஆகையினாலே இவர் எல்லாவற்றையும்
வென்றவர் என்ன செய்தார்? சோழனையும் வென்றார், சோழ பேரரசையும் வென்றார். இப்பொழுது சோழ பேரரசு மட்டுமல்ல, எல்லா சிற்றரசர்களும் உள்ளடக்கிய சோழ பேரரசு முழுவதும் நம்முடைய நாயனாருடைய ஆட்சி கீழே வந்தது. ஆனால் எல்லா செல்வமும் அவருக்கு இருந்தது, இந்த திருமுடி என்று சொல்லக்கூடிய அந்த செல்வம் இல்லை. அது யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கிடைப்போ, இவரே ஒன்று செஞ்சு போட்டுக்கலாமா? அது சிறப்பு இல்லை, அந்த மாதிரி செய்யக்கூடாது இல்லைங்களா? அதுக்குன்னு உரிய முறையில், அந்த அரசுக்கு உரிய முறையில், அது உரிய முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு அரசு, ஒரு ஒரு போலீஸ் அதிகாரின்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு உரிய அந்த அடையாளங்கள் தரப்படும், அதை அணிந்து கொள்ளலாம். இப்போ இவரே டெய்லர் விட்டு தச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அது வரலாம் இல்லையா? அந்த மாதிரி முடியுமா? அது என்ன, அதுக்கு உரிய முறைன்னு இருக்க சோழர்கள் என்ன செய்வார்? சோழ மன்னர்களுக்கு முடி சூட்டுகிற பொழுது அந்த மணிமுடி இருக்கிறதே, அந்த மணிமுடி தில்லை வாழந்தினருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அந்த பட்டம் சூட்டுகிற பொழுது அவர்கள் கொண்டு வந்து அதை கொடுப்பார்கள். அதை கொடுத்த உடனே அந்த பட்டம் சூட்டு விழாவில் அவர்களுக்கு அந்த மணிமுடி வைக்கப்படும். மணிமுடி வைத்து கையில் செங்கோல் கொடுத்து வெண்கோட்டை கொடுத்து எல்லாம் வச்சு அந்த அந்த கிரியை எல்லாம் அந்த சாங்கியம் எல்லாம் நிறைவு பெறும். நிறைவு பெற்று அன்றைக்கி ஊர்வலம் வருவார். வந்து முடித்தவொன்னையே திரும்பவும் இந்த தில்லை வாழந்தினர் கைக்கு போயிடும். அவங்க கொண்டு போய் சேஃப் கஸ்டடியில் வச்சுருவாங்க. இப்போ ராஜா ஆளுகிற பொழுது அவர் அதுக்கு வேறு முடி, தனி முடிய, தனி மணிமுடியை ஒரு கிரீடம் வச்சுக்கிட்டு ஆளுவார். ஆனால் அந்த மணிமுடியை வச்சு அந்த சடங்குகள்லாம் செய்தால்தான் அவர் அரசரானார்னு அர்த்தம். ஒன்று புரியுதுங்களா? அதனால் அந்த மணிமுடி யார்கிட்ட இருக்கே? தில்லை வாழந்தினர்கிட்ட இருக்குது, சோழர்களுக்கு உரியது. அதனால் அதை எடுத்து அதை சூட்டுவதற்காக அவர் தில்லை வாழ்ந்தினர்களை அழைத்து கேட்டார். மல்லல் ஞாலம் புறக்கின்றார் மணிமா மௌலி புனைவதற்கு தில்லை வாழ் அந்தனர் தம்மை வேண்ட. உங்ககிட்ட மணி மௌலி இருக்காமே, மணிமுடி இருக்குதாமே, நான் பட்டம் சூட்டிக்கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த மணிமுடியை எடுத்து வந்து எனக்கு பட்டம் சூட்டுங்கள். அப்போ தில்லை வாழந்தினர்கள் தான் சோழர்களுக்கு மணிமுடி சூட்டுவார்கள். இப்போ அந்த காலத்தில் சோழர்கள் மணி முடி சூட்டிக்கொள்வதற்குரிய உடமா ஒரு உரிமையாக சில இடங்கள் இருந்தன. அது வந்து காவிரிப்பூப்பட்டினம், திருவாரூர், உறையூர், கரூர், சேங்கலூர் என்று சொல்லக்கூடிய ஊர்கள், இங்கே தான் பட்டம் சூட்டி இருக்கிறாங்க. சேங்கலூர், கரூர், உறையூர், ஒரே ரொம்ப சிறப்புடையது, கரூர் அதே போல், சேங்கலூர் உங்களுக்கு தெரியும், திருவாரூர், காவிரிப்பூம்பட்டினம் போம்புக, அங்கே இந்த ஐந்து இடங்களில் தான் பட்டம் சூட்டு விழா நடக்கும் சோழர்களுக்கு. இந்த அஞ்சில் ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி விட்டவுடனே தில்லை வாழந்தினர்கள் அந்த மணிமுடியை எடுத்துக்கொண்டு அங்கே போவார்கள். அந்த உரிய அரசனுக்கு, அந்த சோழனுக்கு அந்த மணிமுடியை சூட்டுவார்கள். சூட்டி முடித்து அந்த விழாவெல்லாம் நிறைவு பெற்ற பிறகு அந்த மணிமுடியை எடுத்துக்கொண்டு திரும்பவும் கோயிலுக்கு கொண்டு வந்துருவார். இப்போ இவர் கேட்குறாரு, உங்கள் அவங்க கஸ்டடியில் தானே இருக்குது, உங்கள்கிட்ட தானே இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு வந்து எனக்கு இந்த பட்டமளிப்பு விழா, பட்டம் சூட்டு விழாவை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஏனென்றால் எல்லாரையும் வென்று விட்டார். அந்த சோழ அந்த ஆட்சி தன்னுடைய ஆட்சி தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் வந்து விட்டது, செய்யுங்கன்னு கேட்குறார். மல்லல் ஞாலம் புறக்கின்றார் மணிமாமௌலி புனைவதற்கு தில்லை வாழ் அந்தனர் தம்மை வேண்ட. அவர் கேட்டார். அவர் எப்படி கேட்டிருப்பார்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் சிவநாமத்தின் மேலே சிறந்த பக்தி உடையவர். சிவனடியார் மேலேயும் சொல்லலாத அன்பு கொண்டு சிறந்த வெற்றிகளை பெற்றாலும் அடியார் மேலே, அப்போ தில்லை வாழ் அந்தனர்கள எப்படி ஒரு அபிமானமும் அன்பு இருந்திருக்கும். அவர்களை வேண்டுகிறார். தில்லை வாழ் அந்தனர் தம்மை கேட்க நோ வேண்ட அவரும் அவர்களும்
செம்பியர்தம் தொல்லை நீடும் குலமுதலவர்க்கு அன்றி சூட்டோம் முடி என்று. சுவாமி, தாங்கள் மன்னித்துக் கொள்ளப்பட்டு நாங்கள் சோழர்களுக்கு மட்டும்தான் அந்த மணிமொழி எடுத்து சூட்டி அவர்களுக்கு அந்த பட்டமளிப்பு விழாவை செய்வோமே தவிர, ஒருவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதற்காக நாங்கள் அந்த மரபை மீறி நாங்கள் அந்த மணிமுடியை எடுத்து வந்து தங்களுக்கு சூட்டோம், அதை நாங்கள் சூட்ட மாட்டோம். அது எங்களுடைய மரபுக்கும் எங்களுடைய வழிமுறைக்கும் அது மாறானது. யார் வேண்டுமானாலும் ஆளலாம், ஆனால் மணிமுடி யாருக்கு வேணாலும் நாங்கள் சூட்ட முடியாது. சோழர் குலத்திலே சோழர் பரம்பரையில் வந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த மணிமுடி சூட்டப்பெறும், நாங்களும் சூட்டுவோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார். குலமுதலோர்க்கு அன்றி, யார் குலமுதலோர், செம்பியர்தம், செம்பியர்னு சோழர்கள், செம்பியர்த்தம் தொல்லை நீடும், தொன்மையான பழமையான நீண்ட பெருமை உடைய குலமுதலோர்க்கு அன்றி சோழ பரம்பரையில் வந்தவர்களுக்கு அன்றி சூட்டோம் முடி என்று, இந்த மணிமுடியை நாங்கள் சூட்ட மாட்டோம் என்று நல்காராகி. நாங்கள் சுட்ட மாட்டோம், வேற யாராவது வச்சு சுட்டிக்கங்கன்னு மணிமுடியாவது கொடுத்தாங்களா? மணிமுடியும் கொடுக்கல, நாங்களும் சுட்ட மாட்டோம், மணிமுடியும் தரமாட்டோம். நல்காராகி ராத்திரியோட ராத்திரியா சேர நாட்டுக்கு போயிட்டாங்க. இருந்தால் இந்த ராஜா நம்மளை ஏதாவது தொந்தரவு பண்ணானே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பூஜைக்கு மட்டும் ஒரு ஒரு ஏற்பாடை பண்ணிவிட்டு நீங்கள்லாம் இருந்து பூஜையை பண்ணுங்கள், ஒரு சேஃப் கஸ்டடியில் அந்த மணிமுடியை வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியாத இடத்துல. நிரம்ப நேரத்தில் தெளிவழந்தினர்கள் ஊரை விட்டெல்லாம் போயிருக்காங்க, நிரம்ப தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மரபு இருக்குது, கொள்கை இருக்குது, அந்த கொள்கையின்படி நடக்க வேண்டும் என்கிறத உறுதியாக இருப்பார்கள். அப்படித்தான் அவர்கள் அப்போ அந்த நேரத்தில் சோழர்களை தவிர வேறு எவருக்கும் நாங்கள் முடிமுடி சூட்ட மாட்டோம்னு சொன்னதில் உறுதியாக நின்றார்கள். ஆனால் அரசன் அவன் என்ன வேணால் செய்யலாம், எத்தனையோ பேர் அவன் வென்றுவிட்டு வந்திருக்கிறான். ஆகையினால அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த மணிமுடியை ஒரு பத்திரமான இடத்துல வைத்துவிட்டு ஒரு சிறு குடிகளை மட்டும் அங்கே அமர்த்தி, ஏன்னா பூஜை நினைப்பக்கூடாது நடராஜருக்கு, ஆகையினாலே அதற்காக ஏற்பாடு செய்துவிட்டு அவர்கள் சேரநாடு போய்விட்டார்கள். அப்போ சோழ நாட்டுக்கு அப்பால் தான் சேரநாடு இருந்தது, அவர் கீழே இல்லை, அதனால் அங்கே போய் என்ன பண்ண போயிட்டார். அதே ரொம்ப அழகாக சொல்கிறார், தொல்லை நீடும் குடிமுதலோர்க்கு அன்றி சூட்டோம் முடி என்று, நல்காராகி சேரலன் தன் மலை நாடு அணைய நண்ணுவார். அதே நேரத்தில் நடராஜருக்கு பூஜை நின்று போகக்கூடாது, இந்த பூசை நடக்கட்டும் அப்படின்னுட்டு பூசைக்கு வேண்டிய ஒரு குடிகளை தில்லைவளந்தனர்கள் தம்முடைய குடிகளில் சிலரை நிறுத்தி அதுக்கு நியமித்து விட்டு அவர்கள் கிளம்பிட்டார். இப்போ அரசனுக்கு எல்லா ஆட்சி, நாடு முழுக்க தம்முடைய ஆட்சி. இப்போ நீ என்ன செய்யலான்னு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது? நம்மளே ஆட்சி, நாடே நம்பளுது, கோயில் நம்பளுது, இங்கே இருக்கிறது எல்லாமே நம்பளுது, அப்படி தான் நினைக்கிறான் அந்த ராஜா, அப்படி நினச்சாரா? நீங்கள் சொல்லுங்கள், பை ஃபோர்ஸோ அல்லது பை அவருடைய மரபுக்கு மீறி அவர்களை தொந்தரவு பண்ணியும் இல்லை செய்யலை. அப்போ அவர் வருந்தினார், சிவனடியார்கள் மனம் ஒப்பவில்லை விரும்பவில்லை என்று தெரிந்த உடனேயே அது அவர் வற்புறுத்தலை, அதுக்கு முயற்சி செய்யவும் இல்லை. அவர் உடனே என்ன செய்தார், தெல்லைவாழந்தனர்கள் தானே மறுத்தார்கள், தெல்லைவாழந்தனருடைய தலைவர்கிட்ட கேட்டால் என்ன அப்படின்னு நினச்சார், அவர்கிட்ட விண்ணப்பம் செஞ்சால் என்ன அப்படின்னு நினச்சார். யார் தெல்லைவாழந்தனருடைய தலைவர்? சிவபெருமான் தான். தில்லைவாழ் அந்தனர் தம் அடியாருக்கும் அடியன்னு தொடங்கினது அவர், தில்லைவாழ் அந்தனர்களும் மூவாயிரம் பேத்தில் அவர் ஒருத்தர். அதனால் இவங்கெல்லாம் சரி அவர்கிட்ட கேட்போன்ட்டு அவர்கிட்ட விண்ணப்பிக்கிறார். அவர் தானே தலைவர் அப்படின்னுட்டு
அவர்கிட்டே கேட்போம், சாமி பணிக்க முடி எனக்கு வைக்க மாட்டேங்கிறாங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு சிவபெருமான்ட்டு உரிமையாக கேட்குறாரு. சிவனுடைய கருணைக்கு ஏதாவது அளவு இருக்கா அவருக்கு? பெருங்கருணை இல்லையவா சிவபெருமானுக்கு? ஒரு அடியார் மனம் துன்பப்பட்டால் கூட அவர் பொறுத்துக்க மாட்டார். ஒரு அடியார் மனம் துன்பப்பட்டால் கூட பொறுத்துக்க மாட்டார். இப்போ தெல்லவாழந்தனர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு, அதில் போய் குறை சொல்ல முடியாது. அதில் கொஞ்சம் ஒருத்தருக்கு அப்படி மாற்றி செய்ய ஆரம்பித்தா அது ஒரு மரபுக்கு வராது, அப்புறம் ஒவ்வொன்றா பிரீச் ஆகி போயிட்டே இருக்கும். ஒரு மரபுன்னா மரபு தான், சோழர்களுக்குத்தான் முடி சுட்டுவது, அப்போ தான் அந்த மணிமுடி எடுக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கும் பொழுது அவர் அதை அவங்க எடுத்துக்கிட்டதும் சரி அதிலையும் நம்ம போய் ஒன்றும் சொல்ல முடியாது. சாமி என்ன பண்ணார்? அவர் வந்து அவரை மாதிரி சாமர்த்தியம் உலகத்தில் யாருக்கு இருக்க முடியும்? எல்லாரையும் திருப்திப்படுத்திடுவார், எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருப்பார் அவர் சாமி. இப்போ தில்லைவாழந்தனர்களுக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும். இப்போ மணிமுடி சூட்டுன்னு கேட்டு நிற்கிறார் ஒருத்தர், அவருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் இல்லையா? அவன் தனக்கு ரொம்ப செல்ல பிள்ளை அவர், அவன் கூற்றுவனாக இருந்தார். அதனால் என்ன செய்தாராம் பாருங்க. ஒருமை உரிமை தில்லைவாழ் அந்தணர்கள் தம்மில் ஒரு குடியை பெருமை முடியை அருமை புரி காவல் பேணும்படி இருத்தி. அந்த கிரீடத்தை இன்னும் கொஞ்சம் பத்திரப்படுத்தி விட்டு கண்டிப்பிடியும் உடைய எங்கே இருக்குன்னு தெரியுது, அவங்களுக்கு தான் தெரியாது, எடுத்துகிட்டு வருவாங்க அவ்வளோதான். பெருமை முடியை அருமை புரி காவல், அருமையான காவல்னா அரிய காவல், பேணும்படி அதுக்கு நல்ல காவல் இருக்கும்படியாக அதை வைத்து அதனை காவல் செய்யுமாறு ஒரு குடியை அவர்களில் ஒரு குடியை நிறுத்தி வைத்து இருமை மரபும் தூயவர்தாம். இருமை மரபும் தூயவர்னா தாய் வழியும் தந்தை வழியும் தூய தூய்மை உடையவர்களாக இருக்கக்கூடிய அந்த தெல்லைவாழந்தனர்கள் சேரர் நாட்டில் எய்திய பின் சேரர் நாடு போய் சேர்ந்தார்கள். வறுமையுறவால் மனம் தளர்ந்து இப்போ என்ன செய்யறது? இப்போ மணிமுடி சூட்டி கொள்வதற்கு அவர்கள் முடியாதுன்றாங்க. சோழ நாட்டை ஆசாழ்வதற்கு நம்ம மணிமுடி சூடணும், மணிமுடி சூடுறதுக்கு திருமுடி சூடணும், தில்லை வாழ்ந்தனர் தான் செய்து வைப்பாங்க, இவங்க முடியாதுங்கிறாங்க. மனம் தளர்ந்து மன்றுளாடும் கடல் பணிவார், தில்லை வாழ்ந்தனருடைய தலைவர்கிட்டையே முறையிடுவோம் என்று அவருடைய திருவடியை பணிவார், கடல் பணிவார். ஆடும் கடலே கருத்துடையாராக இந்த கடல் பணிவார், கண்ணீர் சிந்தினார், பருந்தினார். மிகப்பெரிய வெற்றிகளை குவித்த ஒரு பெரும் வீரர் இல்லையா? பெரும் வீரர் தான், பெரிய கோடா இருக்கான் வாழைத்தண்டுக்கு நானும் நான் ஆட்டி. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நிலையில் இருந்தாலும் சரி அவர் வந்து அந்த உயர்ந்த நிலையில் கனிந்த உள்ளமுடையவர். சிவனிடம் சென்று அதனை முறையிட்டார், சிவபெருமானுடைய திருவடியை நினைந்து முறையிட்டார். அற்றை நாளில் இரவின் கண் அடியேன் தனக்கு முடியா பெற்ற பேறு மலர்பாதம் பெறவே வேண்டும் என பரம். சுவாமி அந்த அவங்க எல்லோரும் போயிட்டாங்க, எனக்கு மணிமுடி சுட்டுறதுக்கு அவங்க இல்லை, தில்லைவாழந்தனர் நீர் தானே தில்லைவாழந்தனர் அவரோட தலைவர், நீங்கள் எனக்கு மணிமுடி சுட்டுங்க. மணிமுடி எங்கே இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணும், உங்கள் திருப்பாதத்தை விடவா ஒரு பெரிய முடி இருக்க முடியும் மணிமுடி எங்களுக்கு, அந்த திருப்பாதத்தை எடுத்து என் தலையிலே தாங்கள் சூட்டினீர்கள் என்று சொன்னார், அதையே எனக்கு மணிமுடி சூட்டியதாக கருதி நான் இந்த நாட்டை ஆள்வேன், எனக்கு அவ்வாறு அருள் செய்ய வேண்டும், தாங்கள் எனக்கு திருவடி சூட்டி மணிமுடி சூட்டி அந்த பேற்றை தர வேண்டும் என்று விண்ணப்பித்தாராம். இரவு படுக்க போகிறோம், அற்றை நாளில் இரவின் கண் அடியேன் தனக்கு முடியாக பெற்ற பேரு, மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னா மலர்பாதம் பெறவே வேண்டும், தங்களுடைய திருவடி என்னுடைய சிரசின் மேலே
முடியாத சூட்ட பெற்றால் அதுவையே நான் அதையே நான் மிகச்சிறந்த ஒரு மணிமுடியாக கருதுவேன். பெறவே வேண்டும். என்ன நீங்க தில்லைவாழந்தனர் சருக்கம் பாடுகிற பொழுது தில்லைவாழந்தனர் புராணம் முதல்ல பாடுறார். அப்புறம் தானே தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். அப்ப முதல்ல தில்லை வாழந்தனர் பற்றி தான் பேசுகிறார். தொகையடியார்கள்ல மோதல் அடியார்களோ அவரை பற்றி பேசுகிற பொழுது தெய்வச்சேக்கலா தில்லை வாழந்தனர்களுடைய சிறப்பை சொல்ல வருகிறார். நம்ம சொல்ல வருகிற பொழுது முதல் இரண்டு பாடல்கள் என்ன பாடினார் தெரியுதுங்களா? தில்லை வாழந்தனர்களை பாட வருகிற பொழுது முதல்ல பாடினதே தில்லை வாழந்தனர்கள் தலைவரை பற்றி தான் ரெண்டு பாட்டு. அந்த அதில் ஒருத்தர் அவர் அவர் தான் தலைவருங்கிறதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்டால் அவர் தான் அங்கே ஆதியாய் நடுவும் ஆகி அளவிலா அளவும் ஆகி சோதியாய் உணர்வும் ஆகி தோன்றிய பொருளும் ஆகி பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணும் ஆகி போதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி. தில்லை வாழந்தர்களை தலைவரை படித்தான மித்த தில்லை வாழந்தர்கள் பாடும். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. தலைவரை வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் தில்லை வாழ்ந்தனர் சார் வராரு தில்லைவாழ்ந்தனர். அதனால அவர் தானே தலைவர். தலைவர்கிட்டையும் முறையிட்டுடுவோம், சாமி அந்த கிரீடம் தரமாட்டேங்கிறாங்க, ரைட்டு நீங்கள் உங்கள் தலை தர உங்கள் திருவடி தாங்க எனக்கு தலை நான் அதை வச்சுட்டார் அப்படின்னு கேட்டுட்டு கண்ணியை சிந்தி உண்ணாமல் உறக்கம் வராமல் நெடுநேரம் அந்த சிந்தனையிலேயே கண்ணீர் பெருக்கி இருந்தார். எப்படி தூணாரோ தெரில. கடவுளை பெருமான் வந்தார் நடராஜ பெருமான். அவர் காத்துட்டு இருக்கார் எப்போ தூங்குவான்ட்டு. கடவுளை வந்து தூங்கணுமே இல்லையா, நீ எப்போ தூங்குவான் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தார். தூங்கினவுடனே என பரவும் பற்று விடாது துயில் ஓர்க்கு. தூங்கினப்போ கூட அந்த பற்று விடலை, சிவபெருமானை பற்றிய பற்று விடாமல் வைத்திருந்தார். துயில்வோர்க்கு கனவில் பாதமலர் அளிக்க யாம் தந்தோம் என்று சொல்லி தன்னுடைய திருவடியை தூக்கிய திருவடியை எடுத்து சிரசின் மேலே சூட்டினார். ஆனர் விழித்து பார்க்கிறார், தலையிலெல்லாம் மலர்கள். பாத மலர் அளிக்க பாதம் அழிக்க மலர் அழிக்க பாதத்தை மலர்னரு, ஆனால் விடுத்து பார்க்கிறார் மலர்கள். தில்லைக்கூத்தனுடைய அந்த தூக்கிய திருவடியில் அணிந்த மலர்கள் இவர் சிரசின் மேலே இருந்தனர். அப்ப சாமி வந்து சூட்டார். துயில்வோர்க்கு கனவில் பாத மலர் அழிக்க உற்றாருளால் அவை தாங்கி உலகமெல்லாம் தனி புறந்தார் ஆகான்னாரு. இதை விட பேர் என்ன கிடைக்கும்? மற்றவர்களுக்கெல்லாம் வெறும் மணிமுடி கிரீடம்தான், எனக்கு சிவபெருமானுடைய திருவடியே மணிமுடியாக கிடைச்சது. இதை விட பெருமை என்ன இருக்க முடியும் என்று அதை தன்னுடைய சிரசின் மேலே தாங்கி உலகமெல்லாம் தனி புறப்பார்னர். ஒப்பற்ற முறையில் ஆட்சி செய்தாராம் அவர். ஆட்சி மிகச்சிறப்பாக இருந்துதான். ஏன்னா சிவபெருமானுடைய திருமுடியை தலையில் தாங்கினாருன்னா அதுக்கப்புறம் அவருடைய வெற்றிக்கோ அவருடைய பெருமைக்கோ என்ன அளவு சொல்ல முடியும், எது அளவுகோலாக இருக்க முடியும்? அம்பொன்னிடும் அம்பலத்துள் ஆரா அமுதம் திருநடம் செய். அம்பொன்னிடும் அம்பலத்துள் ஆரா அமுத திருநடம் செய். தம்பிரானார் புவியின் மகள் கோயில் எல்லாம் தனித்தனியே. கோயில் எல்லாம் தனித்தனியேனர். அம்பொன்னீடும் அம்பலத்துள் பொன்மைந்த அந்த திரு சிற்றம்பலத்துள் திருக்குத்து புரிகின்ற
இந்த பெருமானுடைய ஆறா அமுதுன்னார். அது நிறைவு இல்லாத ஒரு பேரமுதம், திகட்டாத அமுதம். இவ்வளவு நிறைஞ்சிருச்சு போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அது பாட்டுக்கு ஆறா அமுதம். அந்த அமுதத்தை வழங்குவது தான் அந்த திருநடனம், ஆனந்த திருக்கூத்து. எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்துன்னாரு சேக்கிழார். எல்லையில், எல்லையில்லாத பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று சுந்தரமூர்த்தி சாமி அங்கே போகிற பொழுது அதை சொல்லுகின்றார். சிதம்பரத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். தம்பிரானார் புவியின் மகிழ் கோயில், எல்லா கோயில்களுக்கும் பணி, சிவன் கோயில், எல்லா சிவன் கோயில் கோயிலுக்கு வருகிற அடியார்களுக்கெல்லாம் சாயந்தரம் சக்கரை பொங்கல், காலையில் வெண்பொங்கல், சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலுக்கும் வெள்ளி கிண்ணத்தில் போட்டு அதோட வீட்டுக்கு போயிடலாம், திருப்பி வாங்கிறது இல்லை. கோயிலிருந்து பிரசாதம்லாம் வெகு வகை வகையாக சாமிக்கு செய்து ஏழைவாளைகளுக்கெல்லாம் அற்புதமாக அற்புதமாக வழங்கி எல்லாம் ரொம்ப அற்புதமான பணிகளை கோயில்களில் திருவிளக்கு நிபந்தம். கோயிலில் வருகிற அடியார்களுக்கெல்லாம் எவ்வளோ சிறப்பு செய்ய முடியுமோ அவ்வளோ சிறப்பு. அப்படி கோயில்களை பரிபாலனம் பண்ணார், ரொம்ப சிறப்பாக அந்த கோயில்களை. அதாவது ஒரு வார்த்தை ஒன்று போட்டார், அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அது என்ன போட்டார்னு பாருங்க. இப்போ திருநடன் செய் தம்பிரானார் புவியின் மகிழ், புவியில் மகிழ்ந்து இருக்கிற எந்த சிவன் கோயில் எடுத்தாலும் சாமி அங்கே மகிழ்ச்சியோடு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பூஜையெல்லாம் ஒழுங்காக நடக்கணும், அடியார்களெல்லாம் அங்கே வரணும், அப்போ அந்த கோயில் மகிழ்ச்சியாக நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். புவியின் மகிழ் கோயில் எல்லாம் தம்பிரானார் மகிழ் கோயில் எல்லாம், புவியில் தம்பிரானார் மகிழ் கோயில் எல்லாம். யார் தம்பிரானார்? திருநடம் செய் தம்பிரானார். சிதம்பரத்தில் திருநடம் செய்கின்ற பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய கோயில்கள் இந்த புவியிலே நிறைய இருக்கின்றன. அந்த கோயில்கள் எல்லாம் மகிழ்ந்து அவர் வீற்றிருக்கின்றார். அந்த கோயில் எல்லாம் இம்பரி ஞாலம் கலிகூர இயைதும் பெரும் பூசனை இயற்றி, இம்பர் ஞாலம் கலிகூர எய்தும். இம்பர் ஞாலம் இந்த பூமியானது, இம்பர் இந்த காலத்திலே, கலிகூர எய்தும். அப்போ சிவன் கோயிலில் பூசணிகள் சிறப்பாக நடந்ததுன்னா இந்த உலகத்து மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இம்பர் இப்பிறப்பில், இம்பர்னா மண் உலகில், உம்பர் மான உலகில். கீழே பாருங்க, எட்டி உம்பர் மகிழ அரசளித்தேனர். இம்பர்னா இங்கே, இங்கே இருக்கிற மண்ணுலகத்தவர்கள் எல்லாம் ஞானம் அந்த பூமியானது கலிகூற, துன்பங்கள் நீங்கி, கலி நீங்கி கலிகூற, கலினா துன்பம், அந்த லீ பொண்ணும் இந்த களி இது இன்பம், கலி நீங்கி கலிகூற எய்தும் பெரும் பூசனை இயற்றி, பெரிய பெரிய பூசணைகள் அந்த பூஜைகளை சிறப்பாக செய்தார்களாம். அதில் ஒரு செய்தி சொன்னார். இப்போ நான் சொன்னேன், இப்போ திரும்ப அந்த பாட்டை படிக்கிறேன், உனக்கு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை. அம்பொன்னீடும் அம்பலத்துள் ஆறாவதம் திருநடந்தை தம்பிரானார் புவியில் மகிழ் கோயில் எல்லாம் இம்பர் ஞானம் கலிகூற எய்தும் பெரும் பூசனை இயற்றி. அர்த்தம் கரெக்டாக தானே வருது? நடுவில் ஒன்று ஒரு ஒரு நுழைச்சி விட்ருக்காரு சேக்கிடர். என்னது? தனித்தனியே. என்னங்கது? இப்போ பாருங்க, அது இல்லாமல் படித்தாலும் அர்த்தம் கரெக்டாக தான் வரும். அம்பொன்னீடும் அம்பலத்துள் ஆறாவதம் திருநடந்தை தம்பிரானார் புவியின் மகிழ் கோயிலெல்லாம் தனித்தனியே இம்பரிஞாலம் கலிகூரை எய்தும் பெரும் பூசனை இயற்றி. என்னென்னு சொல்கிறேன், சேக்கிரார் போட்டார்னா காரணம் எல்லாம் போட மாட்டேன். தனித்தனியேன்னு வந்து, நாங்கள் ஒரு கோயில் போயிருந்தோம், கோயில்லாம் சொல்ல விரும்பலை, ஒரு கோயில் போயிருந்தோம். அந்த கோயிலுக்கு வெயிட் பண்ணோம் வெளியில், கதவை சாத்தியிருந்தது. குருக்கள் வருவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சைக்கிளில் வந்தார், இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க அப்படின்னாரு. சரிங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறோன்னு
வாங்க நைவேத்தியம் காட்டணுன்னு நேராக வந்து எடுத்துக்கிட்டே வந்தார். நான் அவங்க ஒன்றே கேட்டோம், நைவேத்தியம் கையிலே எடுத்துகிட்டு வரீங்களே, எங்கேருந்து எடுத்துட்டு அந்த கோயிலுக்கு காட்டிட்டு எடுத்துகிட்டு வரீங்க? எந்த கோயில் காட்டிடுது? எங்கள் நைவேத்தியம் இன்னொரு கோயில் காட்டினதா? இந்த கோயில் நீங்கள் வேற, இன்னும் அடுத்த கோயிலுக்கு வர போவேன், இதே எடுத்துக்கிட்டுனாரு. இது இன்னும் சொல்ல போனால், நான் சொன்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, சிவபெருமானுக்கு நைவேத்தியம் காட்டிட்டு அதையே தூக்கிட்டு போய் ஒவ்வொரு சாமியும் காட்டுறாங்க. ஒவ்வொரு சன்னதிக்கும் தனி நைவேத்தியம் தான் வைக்கணும். இப்படி ஒரு கோயிலுக்குள்ளேயே இப்போ சிவபெருமானுக்கு காட்டிட்டு பரிவார தேவர்கள் அல்லது கோஷ்டமூர்த்தங்கள் பரிவார தேவர்கள் மற்ற சன்னதிகளுக்கெல்லாம் இதை வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போய் அடுத்த கோயிலுக்கு காட்டினா, ஏற்கனவே சுற்றி இருக்கிற அந்த சன்னதிகளுக்கெல்லாம் காட்டின அந்த தெய்வேதியத்தை கொண்டு போய் மூலவருக்கு கொண்டு போய் இன்னொரு கோயிலில் காட்டுறது. இப்போ உங்களுக்கு எவ்வளோ சீரியஸ்னஸ்ன்னு தெரியும். இப்படி செய்வாங்கன்னு தெரிஞ்சு சேர்க்கிறார் என்ன சொல்லிட்டாரு, தனித்தனியே இம்பரியாதம் கழிவுற, தனித்தனியே. எவ்வளோ ஒரு தொலை நோக்கு பாருங்கள். கோயிலெல்லாம் தனித்தனியே பெரும் பூசனை இயற்றி, தனித்தனியாக செய்யணுங்க, தனித்தனியாக செய்யலைன்னா நமக்கு தான் கஷ்டம். அப்புறம் நம்ம சிவனுக்கு என்னங்க வந்தது சொல்லுவோம். ஒரு இடத்துல இருக்க கோயிலை நல்லபடியாக பராமரித்து இந்த கோயிலுக்கு சிறப்பாக செய்தால் அந்த பகுதி மக்கள் சிறப்பாக இருப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் ஞானத்திரள் ஆசிரியர், பதிப்பாசிரியர், நான் அடியன் ஆசிரியர், பதிப்பாசிரியர் இருக்கிறார் அருணாச்சலம் ஐயா, அவங்க திருக்கழுக்குன்றத்துக்கு மேற்கால திருக்கழுக்குன்றத்துலேருந்து மதுராந்தகம் போகிற ரோட்டில் அந்த முகம் போகும்போது ஒரு கோயில் கொஞ்சம் ஏதோ சிவன் கோயில் மாதிரி தெரிஞ்சு, அதுக்காக அங்கே போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு போயிருக்கார். அங்கே போனால் ரொம்ப கொஞ்சம் வருந்தத்தக்க நிலையில் அந்த கோயில் இருந்து என்ன ஏன் அப்படி இந்த கோயில் இருக்குன்னு அதை கேட்டிருக்காரு. அந்த பக்கத்தில் அந்த ஊர் மக்களில் ஒன்று ரெண்டு பேர் அங்கே இருந்திருக்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் பூசாரி மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காரு, ஒரு அம்மன் சிற்பம் சிலை இருந்திருக்கு, மூலவர் இருந்தார். என்னங்க பண்ணுறது, கோயிலெலாம் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒருத்தர் இதுவும் இல்லை, கோயில்லாம் கட்டுறதுக்கும் இது இல்லைங்க, எடுத்து வச்சு கட்டணும் அப்படின்னு. அந்த ஊர் பேர் வழுவது ஊர்னு பேர், சாமி பேர் அக்னிபுரீஸ்வரர்னு பேர். கடைசியில் பதிப்பாசிரியர் என்ன செய்தார், அவர் வந்து சரி இந்த கோயிலை நான் எடுத்து செய்கிறேன்ட்டு எங்களுடைய அருணாச்சல ஐயா அவங்க அதை எடுத்து இந்த திருக்கோயிலை தன்னுடைய ஒரு முழு முயற்சியில் அது அவங்களுடைய பொருள் வல்லமைக்கு கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் அடியிலேருந்து ஆரம்பித்து எத்தனை வேலைகளையும் உள்ளூர் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சு அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டார். அதாவது இவர் தான் செய்கிறாரு இருந்தாலும் கூட அவங்க கோஆப்ரேஷன் ஒன்றுன்னு அடியெல்லாம் கூட போயிருந்தேன் வச்சுக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கோயிலை கட்டி சிறப்பாக கும்பாபிஷேகம்லாம் நடந்துச்சு. இந்த கும்பாபிஷேகம் நடந்த அந்த சாமி ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப ஒரு அருமையான முறையில் இருந்தது பாருங்கள். நல்ல மழை பொழிச்சு சுற்றி வர இருக்கமெல்லாம் வளமாகி அந்த நிலங்களெல்லாம் சிறப்பாகி அங்கே இருக்க சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு வளப்பமான வாழ்க்கை வந்துருச்சு. இப்போ செழிப்பாக இருக்குது, முன்ன அப்படியே பார்த்தா அந்த இடமே ரொம்ப டல்லாக போய் கிடக்கும். இப்போ கோயில் நல்லா இருக்குது, இப்போ அவங்களும் நல்ல கோயிலை வந்து பார்த்துக்கிறாங்க, இருக்கிறாங்க, செய்கிறாங்க. கோயிலுடைய பெருமை கூடிச்சு, மக்களுடைய பெருமையும் கூடிச்சு. எங்கே சிவன் கோயில் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது கவனிக்கப்படுது, அதை சுற்றி இருக்கிற மக்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும், அது சந்தேகமே கிடையாது. அதை ரொம்ப கீழே வச்சு அதுலேருந்து என்ன கிடைக்கும், எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னே இருந்தால் எங்கே சிறக்கும் சொல்லுங்கள். ஆகையினால இந்த பாட்டு ரொம்ப முக்கியங்க. இதை நீங்கள் பாருங்கள், நானாக ஏதோ சிவகுமார் இட்டுக்கட்டி ஏதோ சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாதுன்னா, நான் திரும்ப திரும்ப இந்த பாட்டை படித்து இந்த தனித்தனியாக இருக்கிறத தனித்தனியாக எடுத்து வச்சு உங்களுக்கு தனித்தனியாக அதுக்கு பொருள் சொன்னேன். அதனுடைய இந்த பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு வலிமை தெரியணுங்கிறதுக்காக. அப்படியே அரசாட்சி அப்படி தான் எல்லா கோயில்களுக்கும் செய்து விட்டு போனார்கள், இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுங்கள். அதனால் சிவன் கோயில்களெல்லாம் நம்ம நல்லபடியாக பராமரிக்கணும். அதை இங்கே சொல்லுகிறார்,
அம்பல் நீடும் அம்பலத்துள் ஆறா அமுத திருநடம் செய் தம்பிரானார் புவியின் மகிழ் கோயில் எல்லாம் தனித்தனிக்கே இம்பர் ஞானம் கழிகூரை எய்தும் பெரும் பூசனை இயற்றி உம்பர் மகிழ அரசளித்தே வானவர்களே மகிழ்ந்தான். ஆகா என்ன அற்புதமா ஆட்சி செய்கிறாரப்பா. இவரை கூட்டு வந்து வான உலகத்தையும் கொஞ்சம் ஆலோசிச்சா சரியா இருக்கு, இந்திரன் சரியாவே இல்லை கொஞ்சம் அப்படின்னுட்டு எதிர்கட்சிக்காரவங்கெல்லாம் உம்பர் மகிழ அரசளித்த உமையாள் கணவன் அடி சேர்ந்தார். அவ்வளோதான், அமைதியாக சிவபெருமானுடைய அந்த திருவடியிலே சேர்ந்தாராம். உமையாள் கணவன்னார் ஏன், திருவருளினுடைய உச்சத்தில் இருந்து அந்த திருவருளை பெற்று சிவபெருமானிடம் சேர்ந்தார் என்று அந்த வரலாற்றை நிறைவு செய்கின்றார் நம்முடைய தேவி சேர்க்கிறார். காதர் பெருமை தொண்டின் நிலை கடசூழ் வையம் காத்தளித்து, காதர் பெருமை தொண்டின, அதாவது அதனை காதலிக்கின்ற பெருமையோடு கூடிய தொண்டை செய்தார். தொண்டுன்னா அது ஒரு பெருமையாக கருதியது மட்டுமல்ல, அதன் மேலே அன்பு, அதன் மேலே பாசம். ஒரு தொண்டு செய்யணும்னா அதுக்கு அது அது பெருமையாக நினைக்கிறது மட்டுமில்லை, எனக்கு சிவனுடைய சிவன் தொண்டு செய்ய ஒரு பெருமை கிடைச்சது, அது மட்டுமல்ல எனக்கு அது மேலே ஆசையும் கூட. அப்படி செய்தாராம். கடல் சூழ் வையம் காத்தளித்து, கடல் சூழ்ந்த இந்த வையகத்தை அரசாட்சி புரிந்து கோதம் அங்கு அகல, கோதம்னு ஆணவ மலம், அகல முயல் முயற்சி செய்கின்ற கலந்தை கூற்றனார், கலந்தையிலே திருவதாரம் செய்த கூற்றனார் தம் கடல் வணங்கி, அப்படி திருவடிகளை வணங்கி நாதமரை தந்தளித்தாரை நடை நூல்பாவில் நவின்றேத்தும் போதம் அருவி பொய்யடிமை இல்லா புலவர் செயல் புகழ்வாம். நாதமறை நாதமாகிய அந்த மறைகளை தந்த சிவபெருமானுடைய பெருமைகளை பேசுகின்ற நடையை உடைய பாக்களை நவின்று ஏத்தும் அந்த உண்மையான போதம் அருவி, மானுடர்களை பாடுகின்ற போதம் இல்லாமல் அது அவபோதம், சிவபெருமானை பாடுவதே போதம். அப்படி போதம் பொருந்தப்பெற்ற பொய்யடிமை இல்லாத புலவர்களினுடைய செயலை யாம் சொல்வோம் என்று தேவி சேக்கிழார் இந்த வரலாற்றை நிறைவு செய்கின்றார். அந்த வரலாற்றை நிறைவு செய்கின்ற பொழுது ஒரு சுந்தரர் துதியும் சொல்லுகிறார், அதை நாம் ஓதி இந்த கூற்றுவனாயினார் வரலாற்றை நிறைவு செய்வோம். தேனும் குடலும் பிழைத்த திருமொழியால் புலவி தீர்க்க மதிதானும் பணியும் பகை தீர்க்கும் சடையார் தூது தரும் திருநாள் கூணும் குருடும் திரு தீர்த்து ஏவல் கொள்வார் குலவு மலர்பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன் கெழுபிறப்பின் முடங்கு கூண் என்று தெய்வச்சேக்கிடார் சொல்லுகிறார். தேனும் பாலும் பிழைத்த திருமொழியால் புலவி தீர்க்க, தேனும் குழலும் பிழைத்த திருமொழியால், அதாவது பறவையார் பேசுனா தேனு உடல் இவையெல்லாம் வந்து நமக்கெல்லாம் என்ன இனிமை அது சே அப்படின்னு அதெல்லாம் தப்பிச்சான் போச்சான்னு ஓடிடுமா. பிழைத்த திருமொழியால் அப்படிப்பட்ட அழகான திருமொழியுடைய பறவையாருடைய புலவி தீர்க்க அவருடைய சண்டையை தீர்க்கிறதுக்கு கிளம்புனாராங்க. அப்படி ஏதாவது ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அவருக்கு, இந்த மாதிரி சண்டை தீர்க்கிறதுக்கு போகணுன்னா ஏதாவது பழைய அந்த ஒரு அனுபவம் இருந்தால் செய்யலாம். இவருக்கு நிறைய அனுபவம் இருக்கலாம். என்னென்ன இந்த பாம்புக்கும் சந்திரனுக்கும் இருக்க பகையை தீர்த்து வச்சவர் இவர் தானா, ரெண்டையும் ஒரே இடத்துல விட்டுருக்கார. அப்போ ரெண்டு பேர் பகையை தீர்த்ததுனால இவர் இந்த ரெண்டு பேர் பகையை தீர்ப்பார். அதுக்கு பகை தீர்க்கும் சடையார் எது, மதித்தானும் பணியும், பணினா பாம்பு, மதிக்கும் பாம்புக்கும் இருக்கக்கூடிய பகையை தீர்த்தவர் யா, அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சடையார் தூது தரும் திருநாள், அவர் தூது தருகின்ற திருநாள், கூணும் குருடும் திரு தீர்த்து ஏவல் கொள்வார் சுந்தரருடைய கூணு. கூணுன்னு ஏன் சொன்னார்னா அந்த கோலை தூக்கி போட்டார்ல வெளியில் பிடிச்சிக்கோட்டை திருவன் பாக்கத்தில் குருடு, அது உங்களுக்கு தெரியும். இவற்றை தீர்த்து வைத்து அவர் ஏவல் கொள்வார். அப்படிப்பட்ட சிவபெருமானே வந்து புலவி தீர்த்து சுந்தரருடைய அந்த கூணையும் அந்த குருடையும் தீர்த்து வைத்துக் கொள்ள வேண்டிய அளவுக்கு சிவனே இறங்கி வருவார். ஆனால் சுந்தரருடைய பெருமையை நான் என்னன்னு சொல்ல போகிறேன். நான் சிவனை ஒரு ஓரமாக விட்டுட்டு இந்த சுந்தரருடைய திருவடியை பிடிக்க போகிறேன். என் திரும்ப என் கூண் போகணும், என்ன என் கூணு,
இந்த பிறவியை எடுத்து 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 நான் கூண்பட்டு கிடைக்கின்றேன். பிறப்பின் முடங்கு கூண், எழுந்திருக்க முடியல. அந்த பிறப்பின் முடங்கு கூண் நான் சுந்தரருடைய மலர்பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன். எத்தனை வார் ஏழு பிறப்பு, எழுபதை பிறப்புகளில் போய் முடங்கி கிடக்கின்ற பிறவி கூண் தீர்வதற்கு சுந்தரருடைய திருவடி பணிகின்றேன் என்று சொல்லி நிறைவு செய்கின்றார். இந்த அற்புதமான வேள்வியிலே பங்கு கொண்டவங்க அத்தனை பேரும் சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லுங்க, தொண்டு செய்யுங்க, அடியாரை வணங்குங்க. இதை விட வேற சிறந்த வெற்றிகளுக்கு சிறந்த ஆதாரம் எதுவும் இல்லை என்று நம்முடைய தெய்வச்செக்கடார் அற்புதமாக கூற்றுவனாயினார் புராணத்திலே நமக்கு செய்தியாக சொல்லுகிறார் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக ஐந்து எடுத்து ஐந்து முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் போல ஏழு மணிக்கு இன்னைக்கு கந்தர் கலிவன்பா நிகழ்வு இருக்கிறது. அதில் நாம் கந்தர் கலிவன்பாவை தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம்.